வணக்கம். ஃப்ரைடே மார்னிங் 3 சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 4th மேட்ச் பார்க்க போகிறோம். வாலண்டியராக வந்து இப்போ 4th மேட்ச்சில் நம்ம கலந்துக்கிறோம். ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. இங்கேனா ஒரு மேட்ச் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஈவெண்ட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்தவங்கள கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அவங்க சீட்டில் உட்கார வைக்கிறது, இது எல்லாமே வாலண்டியரோட ஒர்க்கு. இதை தவிர்த்து நிறைய செக்யூரிட்டி போலீஸ் இருக்காங்க, டோர்னமெண்ட் போலீஸ் இருக்காங்க. இவ்வளோ பேரோட கோஆர்டினேஷனில் ஒரு மேட்ச் நடக்குது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம டிவியில் அசால்ட்டாக மேட்ச் பார்த்துட்றோம், ஆனால் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ஸில் பிகைண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மீடியாவாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நிறைய பேரோட உழைப்பு இதில் இருக்குது. ஓகே மக்களே, அப்பா இப்போ தான் ஒர்க் ஃபோர்ஸ் சென்டர் போகிறேன். அங்கே போயிட்டு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அவங்க ஃப்ளாகு தூக்க விடுவாங்களா இல்லை வேறு என்ன பண்ண விடுவாங்க, எது பண்ணாலும் நம்ம சூப்பராக வேலை பார்க்க போகிறோம். ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போதும் இருக்கும். ஒரு தமிழனா இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறதுல நம்ம ரொம்ப பெருமை அடைகிறோம். கண்டிப்பாக அடுத்த ஃபீஃபா வேர்ல்டு கப் 2028 கனடா யூஎஸில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தில் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலே நான் சந்தோஷப்படுவேன். நானும் அப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். எனக்கு இதில் இப்போ தான் க்ரேஸ் வந்திருக்கு. சில பேருக்கு திடீர்னு ஞான உதயம் வரும். அதுமாரி தான் நான் மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுட்பாலை எப்படியெல்லாம் ரவுண்ட் பண்ணி அடிக்கிறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் த்ரில்லா இல்லோ ஆடியன்ஸ் பார்க்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.